பாருங்க, பிரதட்டை செய்கிறான் பாருங்க. இந்த வயசுல சின்ன பிள்ளை தனியாகவே செய்கிறான் பாருங்க. நீ வெயில தாங்குவியா? சோடா ஏதாவது கொடுத்துருக்கேன். வணக்கம் ராகுலே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். உண்மையில் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த காணொலி வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு புள்ளறி ஏற்படுத்தின காணொலின்னு தான் சொல்லணும். இன்றைய தினம் வந்து இனிவில் பரராசேகர பிள்ளையார் கோயிலோட கொடியேற்ற திருவிழாக்கு நான் போயிருந்தேன். அங்கு கண்ட காட்சியை தான் நான் இதில் படமாக்கியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு சிறுவன், 7 முதல் 8 வயது தான் வரும். அந்த சிறுவன் வந்து கோயில் கொடியேற்ற திருவிழாவில் வந்து அங்கே பிரதட்டை செய்கிறான் பாருங்கள். பிரதட்டி அடிக்கிறான். உண்மையிலேயே பார்க்க எனக்கு ஒரு ரம்யமானதும் ஒரு புள்ளரிப்பான காட்சியாக போயிட்டுது. இது பற்றிய கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. உண்மையில் நாங்களும் சின்ன வயசில் வந்து இப்படி தான் இருந்துறாங்க. ஆனால் இப்படி கோயிலில் பிரதட்டை அடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு தென்பு இருக்குல்ல. குளப்படி செய்கிறது, அப்படி ஓடி தெரியுது, அப்படி ஓடி தெரியுது. பகல் திருவிழா முடிஞ்சும் பின்னேற திருவிழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டை போக மாட்டோம். அம்மாக்கள் அடித்து வாடா வந்து குளிச்சுட்டு போ குளிச்சுட்டு போன்னு சொல்ல அப்படியான பிரச்சனை தான் செஞ்சுன்னா. ஆனால் இந்த சிறுவனோட செயல் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு 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 ஊறி பயிற்படுத்தினேன்னு நான் சொல்லணும். அந்த காணொலியை தான் நான் உங்களோட பகிர்றேன். இந்த காணொலி பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை அடித்து வச்சுக்கணும். இப்படியான நிறைய காணொலியில் நான் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 22,000+ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. மிக்க நன்றிகள். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கணும். வாங்க முழுமையான காணொலிகளை போகலாம். அந்த கால் கட்ட பாருங்க, சத்தியா கட்டியிருக்கிறான். அதான் அதான் ரெட்டையில் எப்படி அந்த காலை கட்டணுமன்றவன் அவனுக்கு தெரியுது. உனக்கு ஒரு 6 முதல் 7 வயசு 8 வயசு தான் வரும் போல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கு வந்து இனிவேல் பராசர பிள்ளையார் கோயில்கிட்ட கொடியேற்ற திருவிழா பார்த்திங்கன்னு சொன்னால் அடிக்கிற வெயிலுக்கு நானே வந்து நல்ல நிற்கிறேன். பிரதட்டை எடுக்கிறான் பாருங்கள். யார் சொன்னது அவனுக்கு பிரதட்டை இப்படி எடுக்க சொல்லி? எப்படி தெரியுமா அவனுக்கு? இப்போ நாங்கள் அதை பற்றி உண்மையில் நான் அவன் பிரதட்டை முடிஞ்ச பிறகு கதைப்போம். சந்த் கண்டிப்பாக இருக்கும் அவனோட கதைக்கு பார்ப்போம். அப்போ அடிக்கிற வெயில்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்பா அப்படி வெயில், ஒரு சின்ன பிள்ளை உருள்றான். அம்மா அப்பா இல்லை. அதுக்கும் அந்த வேட்டி கலண்டு கலண்டு விழ விழ எலும்பி எலும்பி கட்டி கட்டி இருந்தான். நான் தான் அப்புறம் ஒரு கயிறொண்டு எடுத்து இடுப்பை கட்டி விட்டேன். அதுக்கு பிறகு தான் அந்த வேட்டி அவ்வளாமல் இருக்குது பாருங்க. இப்போ முன்வீதியிலேருந்து இப்போ பின்வீதிக்கு பிறகு அடிச்சுட்டு வந்துட்டான் அப்படி. இப்போ நாங்கள் முன்வீதியில் அவனோட கண்டிப்பாக நான் கதைக்கிறேன். கவனம் பார்த்தேங்க. சின்ன பொடியன் உண்மையில் என்னென்ன என்ன என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. வெயிலண்டா அப்படி வெயில் என்ன சரியா? 11:30 மணி இப்போ. ஐயோ அடிக்கிற வெயிலண்டா என்னால் முடியலை சாமி. ஒரு மாதிரி பாருங்க, வழி வீதி அடித்து வந்துட்டான் பொடியன். சரியா முடிஞ்ச?
ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரஹ ஸ்ரீ வல்லபாம்பாசமேத பரராஜசேகர விக்னேஸ்வரஹ விக்னேஸ்வரஸ்ய அனுஷ்டீயமான மகோ ஆ
Ha ha ha.